ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நேற்று வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன், கிளீனிங் வீடியோ, அதோட கண்டினியூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதுக்காக நான் வந்து இந்த மாதிரி கிளீனிங் பண்ணுற வீடியோலாம் போடுறேன் அப்படின்னா, நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நம்ம மட்டும்தான் செய்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும், பட் நம்ம இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளை மாதிரி தான் அவங்களும் செய்கிறாங்க அப்படின்னும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால தான் வந்து ஷேர் பண்ணுறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறது, அதுக்கப்புறமா வந்து பூஜை சாமான் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த செல்ஃபெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, அதெல்லாம் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து யாராவது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க. நேற்று வந்து ஈவினிங் வரையும் வந்து இந்த பாத்திரம் விளக்குறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டுக்காக வந்து நம்ம விளக்கு வச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு இப்போ நைட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுண்டக்காய் சட்னி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சுண்டக்காய் சட்னி வந்து எப்படி வந்து செய்யலாம், அதாவது எங்கள் ஊர் வில்லேஜ் ஸ்டைலெலாம் வந்து எப்படி செய்வாங்க அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானலில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஒரு வானலில் இப்போ எண்ணெய் ஊற்றினோடனே நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கிற சுண்டக்காய் இருக்கு இல்லைங்களா, அந்த சுண்டக்காய் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வந்து வதக்கி எடுத்துக்கணும். அது வந்து நான் ஏதோ ஒரு அவசர கோளாறில் வந்து நான் வந்து அதை செய்யலை. நெக்ஸ்ட் வந்து இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு ஒரு வானல் வச்சு நான் சுண்டக்காவை வதக்கினேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து சுண்டக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆன உடனே அதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதே வானலில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வானலில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து இறக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நான் வந்து இந்த வேறு ஒரு சின்ன வானல் வச்சு அதில் வந்து சுண்டக்காய் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலில் வந்து சுண்டக்காய் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வதக்கிக்கணும். வதக்கி அதை நல்லா ப்ரௌன் கலர் ஆன உடனே அதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு திரும்பவும் அதே வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லி விதை இருக்குது இல்லைங்களா, கொத்தமல்லி விதை, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா வந்து தக்காளி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதக்கின உடனே நம்ம வந்து இந்த சுண்டக்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த சுண்டக்காவை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். நான் சொன்னது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ வந்து அதே வானலில் வந்து இப்போ நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி, அந்த வெங்காயம், பூண்டெல்லாம் வந்து நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா சுண்டக்காய், அதை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு அது கூட வந்து ஒரு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் வந்து நீங்கள் திருவண தேங்காவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காவாக இருந்தாலும் சரி, இதிலே வந்து ஆட் பண்ணிவிட்டு இன்னும் இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அது அதோட ஈரப்பாறை அதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அது கூடவே வந்து புளி, ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு வந்து புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாவே போதும். இதை வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம இறக்கி விட்டுடலாம். இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை ஆடின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து சுண்டக்காய் சட்னி வந்து செய்யும்போது இந்த அதாவது இட்லி தோசை கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து நைட்டு வந்து களி செஞ்சுருந்தோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். களிக்கு வந்து இந்த மாதிரி சுண்டக்காய் சட்னி, இந்த மாதிரி புளி சட்னி, முள்ளங்கி சட்னி, அந்த மாதிரி இல்லை கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து வாரத்தில் வந்து 2 டைம் இல்லைனா 3 டைம் வந்து நாங்கள் களி செஞ்சுருவோம். நேற்று ஆஃப்டர்நூன் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வெளியில் சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் அந்த டப்பாங்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த செல்ஃபில் இருந்துச்சு, இப்போ வந்து நான் கீழே செல்ஃபில் வந்து மாற்றி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மேலே செல்ஃபில் எல்லாத்துலேயும் பாத்திரம் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு அந்த செல்ஃபில் வந்து கீழே இருக்கிற அந்த கவுண்டர் டாப்போட அட்டாச் தாங்க, அது அந்த கவுண்டர் டாப் மேலேயே வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுட்டேன். மீதி இருக்கிற அந்த 3 செல்ஃபில் வந்து நம்ம விலக்கி வச்சுருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தேன், அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால என்னால் வந்து வீடியோலாம் எடுக்க முடியல. நான் வந்து ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற பாத்திரம் எப்போயாச்சும் ஒன்ஸ் யாராச்சும் வீட்டுக்கு ரிலேஷன் வந்தால் இல்லை ஏதாச்சும் நம்ம அதிகமாக செஞ்சோம் அப்படின்னா அந்த மாதிரி பாத்திரம்லாம் எடுத்து வச்சுக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி செய்கிற பேஷன் அதெல்லாம் வந்து பழைய வீட்டில் இருக்குங்க, அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணவே இல்லை. செகண்ட் செல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸு, சொம்பு, அந்த கிளாஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று உள்ளே போட்டு வந்து
நிறைய அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பிளாஸ்டிக் பாக்ஸஸ்ஸு, அதுக்கப்புறமா அந்த கரண்டி, அந்த மாதிரி அந்த கப்பு அந்த அதெல்லாம் வச்சுருக்காங்க. கீழே வந்து அந்த நம்ம சமைக்கிறதுக்கு தேவையானது அந்த திங்ஸ் எல்லாமே வந்து கீழே வச்சுருக்கேன். மற்றபடி இந்த அரிசி, கோதுமை மாவு, ராகி மாவு அதெல்லாம் வந்து கீழே கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து ஒரு செல்ஃப் இருக்குங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து ஒரு செல்ஃப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செல்ஃபு கொடுத்துருக்கோம். அந்த செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சிங்கில் இருக்குது இல்லைங்களா, அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் ட்ரை ஆன பின்னாடி அது அங்கே வந்து அடுக்கி வைக்கணும். அந்த பாத்திரம் தான் வந்து நம்ம தினமும் ரெகுலராக வந்து சமைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த பாத்திரம். இப்போ கீழே சொன்னேன் இல்லைங்களா, அரிசி, கோதுமை மாவு, ராகி மாவு, பருப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கீழே டப்பாவில் வந்து வச்சுருக்கேன் நான். இந்த செல்ஃபில் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம் அது எல்லாத்தையுமே வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி தாங்க என்னோடய கிச்சனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சு அப்படின்னா எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணி வச்சுருக்கிறது பார்த்துட்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இல்லைங்களா, இன்றைக்கி காலையில் எடுத்த விலாக் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன். காலையிலே வந்து ஃப்ரைடே அப்படின்றதுனால என்னோட மாமியார் வந்து எப்பயுமே ஃப்ரைடே டியூஸ்டே இந்த ரெண்டு நாளில் வந்து அசலுக்கு வந்து சாணி தெளித்து கோலம் போடுவாங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கிற வீடுகளில் வந்து தினமுமே அப்படின்றத விட இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் வந்து வாசலுக்கு வந்து அழகாக வந்து சாணி தெளித்து கோலம் போடுவாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வாசலுமே வந்து இன்றைக்கி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக வந்து முன்னாடி ஃபுல்லாக செடி அந்த பில்லு அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாக வந்து வீட்டில் இருக்கிற பாத்திரம், பூஜை பாத்திரம் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறதுலே டைம் போயிடுச்சு. இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பெட்ஷீட்டு, இந்த பெட்ஷீட்டுங்க, அதுக்கப்புறமா சோஃபா கவரு, மேட்டு இந்த மாதிரியெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய் காய வச்சிட்ருக்கேன். இப்போ காய வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணி காலையிலே போட்டோம் அப்படின்னா இந்த பெட்ஷீட்டெல்லாம் வந்து காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்றதுனால இந்த மேட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்து காலையிலே வந்து வாஷ் பண்ணி போட்டுட்டேன். பாயுமே வந்து காய வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக இன்னும் ரெண்டு பெட்ரூமு, கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து சாமி ரூம் வந்து க்ளீன் பண்ணணும். சாமி ரூம் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால மேக்ஸிமம் வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன். நாளைக்கு காலையில் வந்து எந்திரிச்ச உடனே சாமி ஃபோட்டோ, அந்த சாமி சிலையெல்லாம் இருக்குல்ல எங்கள் வீட்டில், அந்த சாமி சிலையெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த சோஃபா வந்து எல்லாமே எடுத்துகிட்டு இந்த சோஃபாவுக்கு அடியில் வந்து எல்லாம் பெருக்கி அதுக்கப்புறமா சோஃபா கடியில் வந்து மாப் போட்டு தொடச்சி விட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப முடியலைங்க. ரெண்டு கண்டிப்பாக வந்து நம்ம வேலை செய்ய டீப்பாக வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா ஒரு ஒன் வீக் ஃபுல்லாக வந்து ஒரு பெட்ரூம் ஒரு நாளைக்கு, இன்னொரு பெட்ரூம் ஒரு நாளைக்கு, ஒரு கிச்சன் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து ஒவ்வொரு ரூமும் ஒவ்வொரு நாளைக்கு நம்ம வேலை செஞ்சால் தான் வந்து சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புக்கு வந்து டயர்டாக இருக்காது. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நான் வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்து மாப் போட்டு தொடச்சி விட்டேன். ஏன்னா சனிக்கிழமை வந்து நாளைக்கு தான், பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தனால வீடு ஒயிட் கலர் டைல்ஸ் வேறு அப்படின்றதுனால ஃபுல்லாக வந்து நடந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்றதுனால சும்மா வந்து ஒரு டூ டைம்ஸ் மட்டும் மாப் போட்டு விட்டுட்டேன். இப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இப்போ தான் மனசுக்கே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குங்க, வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து 3:00 ஆகுதுங்க. இப்போ நான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஃபைனலாக வந்து என்னோடய கிச்சனு, ஹாலு, பெட்ரூமு வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை செய்கிறதுக்கு இன்னொரு டைம் வந்து வீடு எல்லாத்தையுமே வந்து மாப் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்குள்ளேயே செம்ம டயர்டாயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நான் கொஞ்சம் நேரம் செய்கிறது கொஞ்ச நேரம் உக்காந்துக்கிறது அந்த மாதிரி செம்ம டயர்டாக இருந்தனால அந்த மாதிரி இருந்துச்சு. என் ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் குளிக்கிறதுக்காக போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் வேர்வை வேர்த்து ஒழுகிருச்சு எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி கிளைமேட்டு, ஃபுல்லாக கிளைமேட்டு இடி அந்த மாதிரி இருந்துச்சு. சரி நம்ம மேலே வந்து காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, பெட்ஷீட்டு, மேட்டு, பாய் அதெல்லாம் போய் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க மாடி மேலே போயிட்டுருக்கேன். இப்போ தான் வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்றது கூட இல்லைங்க. அது பாப்பா வந்து தூங்கிட்டுருக்கா, இன்னும் சாப்பிடவும் இல்லை. சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கடைக்கு போனோம். இப்போ வந்து பெட்ஷீட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வச்சுட்டு இது ஃபுல்லாக மடித்து வைக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணது எல்லாமே மடித்து வைக்கணும். அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் இருக்குது. இன்றைக்கி வந்து என்னோடய ஒர்க் இப்படி தாங்க போச்சு. மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அது ஈஸியாக தான் இருக்கும், பட் ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது செய்யும்போது தான் அதோட
கஷ்டம் தெரியும். நாளைக்கு வீடியோவில் வந்து நான் வந்து சாமி செய்கிறதுக்கு வந்து என்னென்ன செய்கிறேன், என்ன ஸ்பெஷலாக செய்கிறேன் அப்படின்ற வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நேற்று வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க, உண்டியல் வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும், ஒவ்வொரு லட்சியம் இருக்கும். அதாவது உண்டியலில் சேவ் பண்ணுற காசு வந்து கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அது சின்ன சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சிறு துளி பெருவெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உண்டியலில் சேர்த்து வைக்கிற காசு வந்து அது சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு நம்ம நினைக்காத இடத்துல வந்து நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்னா அது உண்டியல் சேமிப்பு தான். நாங்களும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் சேவ் பண்ணோம். பட் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு லட்சியம் இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணணும், இல்லை நம்ம அம்மாவுக்கு வாங்கி தரணும், நம்ம ஹஸ்பண்டுக்கு வாங்கி தரணும், நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சி, இல்லை நம்ம ஒரு சைக்கிள் வாங்கணும், ஏதாச்சும் ஒரு திங்ஸ் ஏதாச்சும் ஒன்று நம்ம வாங்கணும், நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி உண்டியல் பணத்தை வந்து நம்ம சேவ் பண்ணலாம். உண்டியலை வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்ம என்ன நம்ம ஆசைப்படுறோமோ அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கணும். அது பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் ஐயோ நம்ம சீக்கிரமாக வந்து சேவ் பண்ணணும், சீக்கிரமாக அதை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வரும். அந்த மாதிரி நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கடைக்கு போகும்போது, இல்லை யாராவது காசு கொடுக்கும்போது, நம்ம தினமுமே வந்து கடைக்கு போவோம், எங்கேயாச்சும் நம்ம வெளியில் ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம், அந்த மாதிரி வாங்கும்போது அந்த சில்லறைலாம் மீறும் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து போடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து உண்டியலை வந்து சேவ் பண்ணணும், சீக்கிரமாக வந்து நம்ம நினச்சதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் வந்து ஒரு 2 ரூபாய் இல்லைனா ஒரு 5 ரூபாய் அந்த மாதிரி நீங்களாக டிசைட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மாதிரி டிசைட் பண்ணி வச்சு நீங்கள் வந்து போட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உண்டியலை வந்து சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி உண்டியலில் சேவ் பண்ணுற விஷயத்தை வந்து நம்ம இப்போருந்தே குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த சேவ் பண்ணுற அந்த தாட் வந்து இப்போருந்தே குழந்தைங்களுக்கு வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பெரியவங்க ஆனால் கூட வந்து அந்த சேவ் பண்ணணும், நம்ம சிக்கனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தோணிட்டே இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்குமே வந்து எப்பயுமே வந்து அந்த சின்ன பணமாக இருந்தாலும், கொஞ்சோண்டு நம்ம சேவ் பண்ணுற பணம் வந்து கொஞ்சமாக இருந்தாலுமே அது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் பண்ணும். எனக்கு வந்து அந்த மாதிரி அந்த உண்டியல் பணம் வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குது. நம்ம கையில் வந்து காசே இல்லாத போது நம்மளுக்கு வந்து தோன்ற ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் தான் ஞாபகம் வரும். நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாகவே நம்மக்கிட்ட காசு இல்லாத போது அந்த உண்டியல் பணம் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.